சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய ஜெய் பீம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் எதற்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்து வந்தது. மேலும் முதன்முறையாக பாண்டிராஜ் சூர்யா கூட்டணி இந்த படத்தில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெய் பீம் படத்தை தியேட்டரில் வெளியிடாமல் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியிட்ட சூர்யாவுக்கு தியேட்டர்காரர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இனிமேல் சூர்யா நடிக்கும் படங்களை தியேட்டர்களில் வெளியிட மாட்டோம் என ஒரு பிரச்சனையை கிளப்பி வைத்தனர். ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் 2022 ஆண்டு பிப்ரவரி 4 உலகம் எங்கும் 5 மொழிகளில் எதற்கும் துணிந்தவன் படம் வெளியாகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தற்பொழுது தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களையும் ஒரே நேரத்தில் தயாரித்து வருவதால் எப்படியும் தியேட்டர்காரர்கள் இதற்கு முட்டுக்கட்டை கூட போட வாய்ப்பிருக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்படியே போட்டாலும் தியேட்டர்காரர்களுக்கு தான் நஷ்டம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதனால்தான் தியேட்டர்காரர்கள் விஷயத்தில் அதிகம் சூர்யா வாய் விடாமல் இருந்தார் என்கிறார்கள் அவரது நெருங்கிய வட்டாரங்கள். சூர்யா நடிப்பில் ஒரு மாஸ் படம் பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்பதை கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் படம் தீர்த்துவிடும் என்பது போஸ்டர்களை பார்த்தாலே தெரிகிறது. 5 மொழிகளில் வெளியாகும் எதற்கும் துணிந்தவன் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்று வெளியாகி சூர்யா ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக சூர்யாவின் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் என இப்பொழுதே கோலிவுட் வட்டாரங்களில் பேச்சு எழத் தொடங்கியுள்ளது. மேலும் எதற்கும் துணிந்தவன் படத்தின் கதை பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவானது என்ற ஒரு பரவலான கருத்தும் இருந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, கோபத்தில் இருக்கும் பாமக மற்றும் வன்னியர் சங்கங்கள் சூர்யாவின் அடுத்த படங்களை தியேட்டரில் வெளியிட விடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.